हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल दीप्स लाइफ स्टाइल ब्लॉग। இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ். என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா, வந்து இது ஒரு மிட்டாய், பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கடலை மிட்டாய். இதை சிம்பிளாக வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு எண்டிங்கில் நல்லா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு கப் பேர்கடலை எடுத்திருக்கேன், ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுக்கணும். ஒரு கப் வெல்லம், ஒரு கப் பேர்கடலை. அதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்ப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஏலக்காய் வந்து பாகுக்காக வந்து கால் கிளாஸ், அரையில் கால் கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அது போதுமானது, கால் கிளாஸ் தண்ணி போதுமானது. பாகு வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்குன்னா, வந்து பாகு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு ஊற்றிடணும், அதனால தான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஏற்கனவே வந்து ஃப்ரைடு வேர்க்கடலை தான் அது. அதை வந்து நான் தோல் நீக்கி தான் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து வெல்லத்தை இதில் போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சதுனாலே கால் கிளாஸ் தண்ணி அதை வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போது வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாகு பதம் பார்க்க முடியும். ஸோ வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாகு பதம் செக் பண்ணோம். இது என்ன பதம் அப்படி, இந்த கடலை மிட்டாய்க்கு என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது மாதிரி உருட்டி எடுக்கும்போது வந்து உடையணும். எடுத்துகிட்டு உடச்சி பார்த்தா உடையிற பதம் வரணும். அப்போ தான் வந்து கடலை மிட்டாய்க்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருட்டுற பதம், ஃபஸ்ட் ஸ்டேஜ். இப்போ தான் இப்போ நார்மலாக கம்பி பதத்துக்கு அடுத்து ஐ திங்க் ஸோ இது வருதுன்னு நினைக்கிறேன். இது இப்படி உருட்டி எடுக்கிற பதம் இது. இந்த பதம் நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு தேவை வந்து உடைக்கிற பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம இப்போது வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வச்சு கிண்டி கிண்டி வந்து அப்பப்போ 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வரும். ஏன்னா அந்த இதை உருட்டிங்கன்னா வந்து கருகிடும் பாகு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்பப்போ அதை வந்து எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த பாகதம் வந்ததுமே நம்ம என்ன செய்யணும்னா வேர்க்கடலையை கொட்டி கிண்டிட்டு உடனே எடுத்து வச்சிடணும். ஏன்னா வந்து இறுகிடும். அதனால் நான் வந்து அப்பப்போ இடையில வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது திருப்பியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போது செக் பண்ணதில் ஊற்றி எடுத்த பார்த்தா இப்போ வந்து உடையுது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தனித்தனியாக உடஞ்சி உடஞ்சி வருது இல்லையா? இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா, டக்குன்னு வந்து நல்ல ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொட்டி கிண்டிட்டு அந்த சூட்லேயே நல்லா கிண்டிட்டு, இந்த பாருங்கள் அதுக்குள்ளே இறுக்கிடுச்சு தெரியுதா, கிண்டிட்டு உடனே நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பூனில் வந்து நெய் தடவிக்கணும். ஏன்னா வந்து அடியில் வந்து பாருங்கள் ஒட்டி, இப்போ நான் நெய் தடவியிருந்தே ஒட்டியிருக்கு. ஸோ நல்லா நெய் தடவி நல்லா டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா அது லெவல் ஆகிடும், சமமாக்கிடலாம். இப்போது இந்த சூட்டிலே வந்து நம்ம என்ன பண்ணணும், பீஸ் போட்டு வச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இறுகிடும், உங்களால் பீஸ் போட முடியாது. இந்த சூட்டிலே என்ன செய்யணும்னா, நீங்கள் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சிடணும். நல்லா ஃபஸ்ட்டு சமமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பீஸ் போடணும். அப்போ தான் நல்லா எல்லா பர்ஃபியும் ஒரே லெவலாக வரும். இது பாருங்கள், நான் தெரியுதா, நான் நெய் விட்டு நல்லா டேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா டேப் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக தெரியாது உங்களுக்கு என்ன பீஸ் போட்டது. இப்போ நான் ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு 1 ஹவர் அதை அப்படியே ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் இதை கட் பண்ணி பீஸ் போட்டு தனியாகவே வச்சுருக்கேன். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கிளாசி லுக் இருக்குது பாருங்கள். இது வந்து நெய் ஊற்றதாலையும் பாகு வெள்ளம் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த கிளாசி லுக் கிடைக்காது. நார்மல் வெள்ளத்தில் வந்து இது மாதிரி ஒரு இது கிடைக்காது. பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பர்ஃபி நான் வந்து பாகு வெள்ளத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் பீஸாக வந்திருக்கு தெரியுதா. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 பீஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்ட்டு, பார்க்கவே ஆசையாக இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நல்லாவே வந்திருக்கு. என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ இந்த கடலை பருப்பியை வந்து சஞ்சனாட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அவள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். அவளுக்கு வந்து இந்த பக்கம் கடிக்கிறானா, அந்த பக்கம் வந்து பல்லு எடுத்திருக்கு. ஸோ அதனால் இந்த பக்கம் கடிக்கிறா. கடிக்கும் போது சவுண்டு கேட்குதா கடக்கடக்குன்னு. அதுதான் நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு பர்ஃபி இருக்கிறதுக்கான பதம்.
எப்படிமா இருக்கு சச்சு? நல்லா இருக்காடா? டு பீ ஃப்ரங்க், நான் வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றேன். பட் ஆனா வந்து ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இதுல வந்து நான் அதே கப் அளவு தான் வந்து ஒரு கப் வேறு ஒரு கப் வேர்க்கடலை அதே அளவில் ஒரு கப் வெள்ளம் எடுத்தேன். அதுக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு பர்ஃபி எனக்கு கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? ஒரு கப் வேர்க்கடல ஒரு கப் வெள்ளம் எடுத்தால் ஒரு கப் அளவுக்கு பர்ஃபி நமக்கு கிடைச்சிருக்குது. நான் சொன்ன மெத்தட் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான பர்ஃபி கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா வந்து நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் சுகர் பவுடர் கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். நான் இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்னுடைய வ்ளாகை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.